இது என்ன கொஞ்சம் வித்தியாசம், கலரே பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கா, ஏன் தெரியுமா? ஏன்னா இது ஒரு பேட்டர்ன். இதை நீங்க பாத்தீங்கன்னா க்ரோம்பாக்கர் க்ரோம்பேச்சர் போட்டு கீழே வீசன் அப்படின்னு போட்டுருக்கோம். இந்த வீசன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா கோதுமை அப்படின்னு அர்த்தம், வீட். அதுதான் வந்து ஜெர்மனிய லாங்குவேஜ் போலது, அது அப்படி போட்டு வச்சிருக்காங்க. அது இல்லாம பின்னாடி எழுதிருக்க லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான லாங்குவேஜா இருக்கு. பார்த்தா ஏதோ அரக்கெல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா வாட்டர், தண்ணி, கோதுமை மால்ட், அப்புறம் பார்லி மால்ட், அப்புறம் ஹாப்ஸ். ஹாப்ஸ் சொல்லியிருக்காங்க, அந்த பட்ஸ் மாதிரி இருக்கும், அதான் வந்து இந்த அரோமாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது அப்புறம் ஹாப் எக்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று வரும், தனியாக போட்டுருக்கோம். அப்புறம் ஈஸ்ட். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இதை வந்து ப்ரூவ் பண்ணி இதை அருமையாக தயாரித்து சில்லுன்னு நம்ம கையில் போட்டுருக்காங்க. அது இவனை அப்படியே தெரியுதுங்களா? கண்டிப்பாக நார்மல் பியருக்கும் இவனுக்கும் எக்கச்சக்க டிஃப்ரென்ஸ் இருக்கு. பார்த்தாலே நார்மல் பியர் வந்து ஊற்றுனா இந்த தெளிவாக நம்மளுக்கு தெரிகிறது. இவன் எப்படி இருக்கான் டேஸ்ட் பண்ணிடணுமா?